இப்போ அந்த சீரியலில் கோபி ஈஸ்வரி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பாக்யா வண்டியில் வராங்க. ஸோ என்ன பாக்யா, எங்கே கிளம்பிட்ட, ஹோட்டல் கிளம்பிட்டியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, பாக்யா ஆமாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கோபிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிறா, அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதையும் அவள் பார்த்துட்டு தான் ஹோட்டல் போகிறா அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டாங்க. இப்போ கோபி வந்து யோசிக்கார், ஏன் நம்மளால் பண்ண முடியாது, பாக்யாவே பண்ணும்போது நம்மளால் எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வேகமாக வெளியாரா அலாரம்லாம் வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாரு. வீட்டு வேலையை ஒரு பக்கம் பார்க்குறாரு, அம்மாவுக்கு சமையல், அம்மாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறது எல்லாமே பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் ஹோட்டலுக்கு போய் அங்கேயுமே வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிட்டு இருக்காரு. எல்லா வேலையும் அவரே ஒத்த ஆளாக வந்து செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப டயர்டாயிருது. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. இன்னொரு பக்கம் இது எல்லாமே வந்து ராதிகா அவங்க அம்மா ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இவருக்கு டயர்டாகுது. அடுத்த நாள் வந்து பாக்யா ரோட்டில் பார்க்குறாரு. அப்போ எப்படி நீ மேனேஜ் பண்ணுற, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி உனக்கு கிடைக்குது, ஹோட்டலையும் பார்த்துக்கிற வீட்டு வேலையும் பார்த்துக்கிற அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பாக்யா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இவ்வளோக்கு இவ்வளோ திமுறை ஆகாது அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.